கோவை வெரைட்டி ஹால் அருகே உள்ள திருமால் வீதியைச் சேர்ந்தவர்தான் பிராங்க்லின் பிரிட்டோ. 35 வயதான இவர் பீலமேடு பகுதியில் உள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் விற்பனையாளராக பணிபுரிந்தும் வருகிறார். இவருக்கு கரோலின் வயது 31 என்ற பெண்ணுடன் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் திருமணமும் நடைபெற்றது. இந்நிலையில்தான் பிரிட்டோ கழுத்து வயிறு ஆகிய இடங்களில் காயம் ஏற்பட்ட நிலையில் இன்று கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது பிரிட்டோவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தும் இருக்கிறார்கள். இது தொடர்பாக வெரைட்டி ஹால் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்போது பிரிட்டோவின் மனைவியான கரோலின் தனது கணவர் கடந்த 2 ஆண்டுகளாகவே உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்ததாகவும், தான் சமையல் அறையில் காய்கறி நறுக்கிவிட்டு திரும்பிய போது எதிர்பாராத விதமாக பின்னால் நின்று கொண்டிருந்த கணவரின் கழுத்தில் கத்தி பட்டுவிட்டதாகவும் போலீசாரின் விசாரணையில் கூறியிருக்கிறார். இதில் சந்தேகமடைந்த போலீசாரோ கரோலினிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு இருந்தது தெரிய வந்தது. மேலும் அடமானம் வைத்த தாலியை எடுத்து தர வேண்டும் என்று பிரிட்டோவிடம் கரோலின் கூறியிருக்கிறார். இதையடுத்து இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது. அப்போதுதான் கரோலின் காய்கறி வெட்டும் கத்தியால் பிரிட்டோவை குத்தியதால் உயிர்ந்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக கரோலினை கைது செய்து வெரைட்டி ஹால் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கணவனை மனைவியை கொலை செய்துவிட்டு எதிர்பாராத விதமாக கத்திப்பட்டு உயிர்ந்ததாக நாடகமாடிய சம்பவமானது கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.